வாழ்க்கை முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் நாகீர்த்தி ஹாஸ்னி. நான் லிட்டில் இங்கிள்ஸ் ஆங்கில மேல்நிலை பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறேன். நான் தற்பொழுது தங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது மருத்துவம் பற்றி. மருத்துவம் என்பது நோய்களை கண்டறிந்து அதை குணப்படுத்தும் கலையும் அறிவியலும் கலந்த கலவையாகும். இன்றைய உலகில் நமது அன்றாட நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு வகையில் அறிவியலை பயன்படுத்தி வாழ்ந்து வருகிறோம். அதுவும் அறிவியலின் உச்சக்கட்ட வளர்ச்சியால் உருவான ஓர் உன்னதமான தொழிலாக கருதப்படுவது மருத்துவம். அக்காலகட்டத்தில் மக்களின் வாழ்முறைகளினாலும் உணவு முறைகளினாலும் நோய் தொற்றுகள் குறைவாக காணப்பட்டது. ஆனால் தற்போது அதிநவீன உலகின் விரைவான செயற்பாடுகளினாலும் துரித உணவு பழக்கங்களினாலும் நோய் தொற்றுகள் அதிகமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலே பெருந்தொற்றுகளால் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே மருத்துவம் என்பது இக்காலகட்டத்தில் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றது. சொல்ல போனால் மருத்துவம் இல்லையால் மனிதன் இல்லை என்று கூறும் அளவிற்கு இந்த உலகம் மாற்றமடைந்துள்ளது. உயிரை காக்கும் உன்னத பணியான மருத்துவ பணி என்பது நோய்களை கண்டறிந்து அதை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோய் நம்மளை நெருங்கும் நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் நம்மளுக்கு அந்த நோய் அந்த தொற்றி விட்டால் அது மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகின்றது. மக்கள் பொதுவாக மருத்துவர்களை தெய்வங்களுக்கு நிகராக போற்றுகின்றனர். ஏனென்றால் மருத்துவம் படிப்பதற்கு கடினமான முயற்சி தேவைப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மருத்துவரானாலும் மனப்பூர்ணமான அர்ப்பணிப்பும் தேவைப்படுகின்றது. எனவே தான் மருத்துவம் ஓர் அர்ப்பணியாக கருதப்படுகின்றது. தமிழகத்தின் பண்டைய கால மருத்துவமாக கருதப்படுவது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம். ஆனால் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை பெருந்தொற்றுக்கால் உருவாகி 1000 உயிர்களை காவு கொண்டன. அப்போது நம்மளை அந்த நோயிடமிருந்து காப்பாற்றும் முகமாக காணப்பட்டது ஆங்கில மருந்துகளே. பண்டைய கால மருந்துகளுக்கு நிகராக காணப்படுவது ஆங்கில மருந்துகள் மற்றும் மாத்திரைகள், தடுப்பூசிகள் மற்றும் அதிநவீன கருவிகள் ஆகியவற்றை கொண்டு மருத்துவம் அதன் உயர்நிலையை எட்டியுள்ளது. உதாரணமாக உலகையே உலுக்கி 1000 உயிர்களை காவு கொண்ட கொரோனா வைரஸ் என்பது மிகவும் கொடிய வைரஸ் என்பது நம்மளுக்கு தெரியும். அப்போது அக்காலகட்டத்தில் மருத்துவர்கள் மிகவும் போராடினார்கள். மக்களை எப்படியாவது அந்த நோயிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பசி தூக்கம் மறந்து தமது குடும்பத்தினரும் மறந்து மக்களுக்காக சேவையாற்றி வந்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறுவார்கள். அதற்கு என்ன பொருள்? நோயின்றி வாழ்வதே ஒரு மனிதன் தம் வாழ்வில் பெறும் கொடையாக கருதப்படுகின்றது. அப்படி நம்மளுக்கு அந்த கொடை பெறுவதற்கு உதவியாக உள்ள மருத்துவர்களையும் மருத்துவ பணியும் என்றும் போற்றுவோமாக. கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் மருத்துவர்களுக்கு நிகராக வேறு யாரும் வரமாட்டார்கள். சில பேர் தெய்வங்களே இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் மருத்துவர்களை கண்டால் இவர்களை கண்டால் தெய்வங்களை பார்ப்பது போல் உள்ளது என்றும் கூறுவார்கள். ஏனென்றால் மருத்துவம் என்பது ஒரு அறப்பணியாக கருதப்படுகின்றது. மருத்துவர்களை சாதி மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆண்டுதோறும் July 1 தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகின்றது. யாரின் நினைவாக? PC ராயின் நினைவாக. இவர் மக்களின் மருத்துவர் என்று புகழப்பெற்றவர். அது மட்டுமல்லாமல் சிறந்த மருத்துவர்களுக்கு PC ராய் விருது வழங்கி அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். தங்களை குடும்பத்தை மறந்து மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த மருத்துவர்களுக்கு நாங்கள் ஒன்று கூறுகிறோம். இந்த சமூகம் எப்போதும் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.